நான் சௌமியா. துபாய் அபுதாபின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு வர ஒரே விஷயம்னா பாலைவனம், பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஏன் ஒட்டகம், இன்னும் சொல்ல போனா பனை மரங்கள் கூட நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம், 108 அடி உயரத்துல கட்டப்படுற ஒரு ஹிந்து கோவில். அபுதாபிக்கு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெளியில கட்டப்படுற இந்த கோவில் தான் UAE-ல, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயே கட்டப்படுற ஒரு முதல் கல் கோவில். அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஏசியாலேயே இதுதான் மிகப்பெரிய கோவில். 700 கோடி பட்ஜெட்ல கட்டப்படுற இந்த கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்குது. யார் இதை கட்டுறாங்க? முக்கியமா UAE கவர்மெண்ட் எப்படி இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? ரெண்டு கண்ட்ரிஸ் கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். 2015-ல் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி UAE-க்கு போயிருக்கும் போது UAE பிரசிடென்ட் 17 ஏக்கர் லேண்ட், துபாய் அபுதாபி கிட்ட இருக்க ஹைவேல இருக்க 17 ஏக்கர்ஸ் லேண்டை மோடிஜிக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரு. 2019-ல் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வைக்கிறதுக்காக அபுதாபிக்கு போனாரு. பட் அதுக்கப்புறம் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோவில கட்டுறதுக்காக பயன்படுத்துற கற்கள் என்னன்னு பார்த்தோம்னா பிங்க் சாண்ட் ஸ்டோன் யூஸ் பண்றாங்க. இதை டன்னு கணக்குல இந்தியாவில இருக்க ராஜஸ்தான்ல இருந்து அபுதாபிக்கு அனுப்புறாங்க. இந்த கோவிலோட ஃபவுண்டேஷனுக்கு ஸ்டீலையோ இல்ல இரும்பு மெட்டீரியல்ஸோ அவங்க யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த கோவில ஹிந்து முறைப்படி ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த கோவில அவங்க கட்டுறாங்க. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், ஸ்டாச்சூஸ், கார்விங்ஸ் இது எல்லாமே கை தேர்ந்த கலைஞர்களால் இந்தியால இருந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த வேலை முடிஞ்சது அபுதாபிக்கு அதை ஷிப் பண்ணிருக்காங்க. இந்த கோவிலோட உயரம் 108 அடி. இந்த கோவிலோட இனாக்ரேஷன் பார்த்தோம்னா February 14, 2024 பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பாலைவனத்து நடுவுல கட்டப்படுற இந்த கோவில் இந்தியா அண்ட் UAE ரெண்டு நாட்டோட கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்ட் ஹிஸ்டரியில என்னைக்கும் இருக்கும். இந்த கோவில கட்டுறது யாருன்னு பார்த்தோம்னா பாப்ஸ் என்ற ஹிந்து ஆர்கனைசேஷனால கட்டப்படுது. இந்த பாப்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா போச்ச சன்வாசி ஸ்ரீ அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா. பாப்ஸ் பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு ஹிந்து ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன். 1907-ல் சாஸ்திரி மகாராஜ் என்பவரால இந்த இன்ஸ்டிடியூஷன் தொடங்கப்பட்டது. பட் இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டரான சுவாமி நாராயண் அவர்களை கிருஷ்ணரோட அவதாரமா நினைச்சு வழிபட்டு வராங்க. வேர்ல்டுலயே இது ஒரு லார்ஜஸ்ட் ஹிந்து ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தோம்னா 60 நாடுகள்ல இருந்து 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த பாப்ஸ் ஆர்கனைசேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 1100 கோவில்களை இவங்க கட்டியிருக்காங்க. அபுதாபியில கட்டப்படுற இந்த கோவில் வழிபடுற இடம் மட்டும் இல்லாம எக்ஸிபிஷன் சென்டர்ஸ், கிளாஸ் ரூம்ஸ், பிளே ஏரியாஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. 50,000க்கு அதிகமான மக்கள் ஜாதி மதம் இடம் எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து ஸ்டோன் எடுத்து கொடுத்து அந்த கோவிலோட ஹிஸ்டரியில பங்கு கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். UAE பாப்புலேஷன்ல இந்தியன்ஸோட பாப்புலேஷன் மட்டுமே 38%. ஸோ அகைன் காஸ்ட் ரிலீஜன் எல்லாத்தையுமே தாண்டி இந்த கோவில் எல்லாருக்குமே ஒரு ப்ரவுட் மொமெண்டா இருக்கு. ஆல்ரெடி நிறைய ஹை ப்ரொஃபைல் விசிட்டர்ஸ் இந்த கோவில வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸும் விசிட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே இந்த ஆர்கிடெக்சரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கோவிலோட இனாகுரேஷன் பார்த்தோம்னா February 14, 2024 நடைபெற போது. இது ஒரு கிராண்ட் செரிமோனியா இருக்க போது. இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமா இந்த கோவில் ரெண்டு வெவ்வேறு நாட்டோட ஒற்றுமை அப்புறம் ஒத்துழைப்போட சிம்பிளா ஹிஸ்டரியில இடம் பிடிக்க போகுது. இந்த வீடியோ பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோ சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் வீடியோல பாக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.